ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜிஸ் கிருஷ்ணா. அதான் உங்கள் இன்றைக்கி ஒரு பிளாக் வீடியோ இருக்கும். எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் வட்டம் மேல்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அவங்க தாத்தாக்காக கட்டின ஒரு நினைவாலயம் இங்கே இருக்குது. ஒரு கட்டளை கோவில் தான் அது. என்னன்றதை ஃபர்தராக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்கிற ஒரு யார்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால சோழர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்றது தெரிஞ்சுங்க, அரிஞ்சய சோழன். இந்த அரிஞ்சய சோழன் யாருன்னு பார்க்கணுன்னா, இவங்க அப்பா கிட்டே இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பராந்தக சோழன். ஸோ முதலாம் பராந்தக சோழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பசங்க. அந்த 4 பசங்களில் 3வது பிறந்தவர் தான் அரிஞ்சய சோழன். மொத்தம் 4 பசங்கள்னு சொன்ன இல்லையா, அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாதித்யன், கண்டராதித்யன், அடுத்து அரிஞ்சய சோழன், உத்தமசீலி. 907 முதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் வந்து அறிவிக்கிறாரு, சோழ தேசத்தை மிகப்பெரிய நாடாக அறிவிக்கிறார். 907 தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன் வந்து சோழ தேசத்தை மிகப்பெரிய அரசவையாக அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட 48 அடுத்து அவர் தொடர்ந்து ஆட்சி செய்கிறாரு. என்னதான் அவர் தொடர்ந்து ஆட்சி செஞ்சாலும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட இடையூறுகள் இருந்தது. தெரிஞ்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் ராஷ்டிரகூடர்கள்கிட்டையும் தெற்கில் பாண்டியர்கள்கிட்டையும் போர் போயிட்டே இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து பல போர்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான போர் வருது, தக்கோலம் போர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முதல் மகனான ராஜாதித்யன் இறந்து போகிறாரு ராஷ்டிரர்கள் கூட சண்டை போடும்போது. அதே சமயம் இவரோட கடைசி மகனான உத்தமசீலி பாண்டியர்களோடு ஏற்பட்ட ஒரு போரில் இறந்து போகிறாரு. வேறு வழியே இல்லாமல் நம்ம கண்டராதித்யனை வந்து இவங்க வந்து அரசராகிறாங்க. கூட நம்ம அரிஞ்சய சோழன் இருக்காங்க. இப்போ 2 பேர் தான் மீதி இருக்காங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஆட்சி ஏற்ற 7வது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரும் இறந்து போகிறாரு. வேறு வழியே இல்லாமல் மொத்த பொறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சய சோழன் மேலே வந்து விடுது. இவர் ஆட்சி செஞ்சது எவ்வளோ நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 1 வருஷம்தான். 1 வருஷம் ஆட்சி செஞ்சவருக்கு எதிராக கோயிலெலாம் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தாலும் அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்து அவங்களோட அண்ணனோட காலம் வரைக்குமே இவர் வந்து போர் தளபதியாக தான் இருந்தார். மிக முக்கியமான பல முடிவுகள் எடுத்தார். ரொம்ப முக்கியமான ஒரு அரசர் தெரிஞ்சுங்க. அதனால தான் இந்த கோயில் வந்து முக்கியமாக வந்து கட்டினாங்க. இதை கட்டினது யாரான்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேரனான ராஜராஜ சோழன் அதாவது அருள்முடியவர் தான் கட்டினார். ஸோ அதுக்கான கல்வெட்டு இருக்குது, வாங்க நான் கட்டுறேன். ஆற்றூர் துஞ்சிய தேவனுக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜன் எழுப்பித்த கற்றளி. தன் வாழ்நாள் முழுவதுமே போர்லேயும் வில்லு சத்தத்தையும் வேல் சத்தத்தையுமே கேட்டு மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தவர் இன்றைக்கி ரொம்பவே அமைதியாக தன் பேரன் கட்டின ஒரு கோயிலில் அமைதியாக உறங்கிட்டுருக்காரு. சோழன் மன்னன் விதைக்கப்பட்ட இடம் அரிஞ்சய சோழனோட இடம். இன்கேஸ் நீங்கள் இங்கே எங்கேயாவது லோக்கலில் இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு இடம். வாங்க, கோயில் இப்போ சீரமைப்பு பண்ணிலாம் போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா ஆக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் ஏசி கீழே தான் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இடத்தோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன்.